Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம Tamil Nadu Pollution Control Boardல 4 போஸ்டுக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த வேகன்சியோட நோட்டிபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவா போட்டுறேன். சோ அத பார்க்காதவங்க அந்த வீடியோவா பாத்துருங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 போஸ்டுக்கும் எப்படி ஆன்லைன்ல ப்ராப்பரா நம்ம அப்ளை பண்றது அப்படினு பார்க்க போறோம். சோ கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிட்டு அதுல TNPCB அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சோ TNPCB அப்படின்றது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட Form than a portrake. So, if you type on the first tablet, Pathina, Tamil Nadu Pollution Control Board of Din Solita, Angloda, official website, kaana, tab on the varum. So, in the tab and inga click pananga. So friends, if you click on the Tamil Nadu Pollution Control Board official website, we will go to so, the official website and apply pannunga. So, you will have any distraction. So, there is a direct recruitment, rikliya. So click on that. We will apply to the page directly. So friends, இங்க வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனோட டீடைல்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது எப்போ வந்து நீங்க அப்ளை பண்ற டேட் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து எண்ட் ஆகுது அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும், எக்ஸாம் டேட் எல்லாம் வந்து இனிமே சொல்லுவோம் அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் रिलेटेडான குவரிஸ் ஏதாவது இருந்தது அப்படினா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இங்க வந்து எலிஜிபிலிட்டி கான குவரிஸ் ஏதாவது இருந்தது அப்படினா இங்க கொடுத்திருக்க நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். அங்க டைமிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த டைம்ல நீங்க கால் பண்ணி உங்களுடைய கேள்விக்கான பதில வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் फ्रेंड्स இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி அப்ளை பண்றதுக்கான லிங்க்கும் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் PSTM சர்டிபிகேட், அதாவது நீங்க தமிழ் மொழியில படிச்சிருந்தீங்க அப்படினா சோ அதுக்கு வந்து நீங்க அந்த சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய காலேஜ்ல சைன் வாங்குற மாதிரி இருக்கும். சோ அந்த சர்டிபிகேட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம லாகின் பண்ணி உள்ள போகலாம். இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ரெண்டு இருக்கு. நம்ம வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், சோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிரலாம். சோ फ्रेंड्स இங்க வந்து பாத்தீங்கன்னா अगेन உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தான் வந்து பிரீஃபா வந்து ஓபன் ஆயிருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 போஸ்டுக்கான vacancy வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அந்த போஸ்ட் எவ்வளவு वैकेंसी இருக்கு அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ फ्रेंड्स இந்த டீடைல் எல்லாத்தையும் வந்து நீங்க தெளிவா பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து உள்ள போங்க. சோ फ्रेंड्स அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு எவ்வளவு, அடுத்து என்விரான்மென்டல் சயின்டிஸ்டுக்கு எவ்வளவு எவ்வளவு சாலரியின் கொடுத்திருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு எவ்வளவு சாலரி, டைப்பிஸ்டுக்கு எவ்வளவு சாலரியெல்லாம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிக்கெல்லாம் எவ்வளவு வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம நோட்டிபிகேஷன்ல டீடைல்டா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏஜ் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மினிமம் ஏஜ் வந்து எல்லா கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் 18 தான். சோ 18 வயசு நீங்க தாண்டி இருக்கணும், அதாவது 1/1/2018 19 கிடையாது 2018 18ல உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் ஓகேவா அப்படின்னு. ஸோ நீங்க இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்கணும் சிவில் அண்ட் கெமிஸ்ட்ரியில, அதுக்கப்புறமா மாஸ்டர் டிகிரியும் வந்து அதுக்கு கரஸ்பாண்டடா நீங்க படிச்சிருந்திருக்கணும். ஸோ அது வந்து மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டுக்கான என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்டுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் படிச்சதுக்கான சர்டிபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணவே முடியும். ஸோ அது வந்து மாண்டட்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தாலும் அந்த டைப் படிச்சதுக்கான சர்டிபிகேட் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு நீங்க இங்க இருக்க அக்கௌண்ட்ல வந்து நீங்க டிக் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது, எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றது, நெக்ஸ்ட் ஃபீஸ் எப்படி பே பண்றது, ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க அதையும் வந்து கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இங்க நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ நீங்க எந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க வெரிஃபை பண்ணிடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேமை வந்து நீங்க டைப் பண்ணுங்க. உங்க சர்டிபிகேட்ல என்ன நேம் இருக்கோ அதை தான் நீங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய இனிஷியல் வந்து கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்டிபிகேட்ல எப்படி நேம் இருக்கோ அதை கரெக்டா கொடுங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் டீடைல்ஸ் வந்து நீங்க கொடுத்துருங்க.
அதுக்கப்புறமா உங்களுடைய ரிலீஜியன், நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா இல்லை அதர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதையும் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கெஜெட்டில் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கெஜெட்டுன்றது ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரையாரிட்டி கேட்டகரியில் வந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து என்ன ஆன்சர்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. ஸோ ப்ரையாரிட்டி கேட்டகரி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும் இல்லையா, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட், நெக்ஸ்ட்டு மிலிட்ரியில், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எஸ் ஆர் நோ சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டி, ஸோ நேஷனாலிட்டி வந்து கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியும். நீங்கள் ஏதாவது தப்பாக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும், ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதாவது அட்லீஸ்ட் 40% டிசபிலிட்டியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் கொடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணவே முடியும். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கேஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக வந்து இங்கே கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்துமே வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஏஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கீழே கரெக்டாக வந்து காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 1994 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து காட்டுது, 23 இயர்ஸ் 8 மாதம் 27 டேஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஏஜையும் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இமெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் இமெயில் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் அகைன் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டேப் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கும் ஓடிபி வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்சா வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ இதை வந்து எல்லோரும் ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அடுத்த பேஜுக்கு போக முடியும். அண்ட் சப்மிட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் வந்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் லாகின் கொடுங்க. ஒருவேளை உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து யூசர் ஐடி வந்து டைப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ யூசர் ஐடியை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க, பாஸ்வேர்டையும் வந்து டைப் பண்ணி நீங்கள் சைன்இன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா TNPCB அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து நான் சேவ் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஓல்டு பாஸ்வேர்டை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ஓல்டு பாஸ்வேர்டு உங்கள் மொபைலில் இருக்கும், ஸோ அதை டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். நியூ பாஸ்வேர்டு வந்து கட்டாயம் வந்து ஒரு 4 விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேப்ஸில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி அட்டு ஹைஃபன் ஆஷஸ் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாஸ்வேர்டை கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
So friends, create பண்ணியாச்சு இப்போ அந்த password வந்து நான் update பண்ணிட்டேன் next வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஆகே நமக்கு notification தான் வந்து show பண்றாங்க so notification வந்து அதிகமா இவங்க show பண்றதுக்கான காரணம் இங்க வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து இருக்கு சோ எல்லாத்தையும் வந்து தெளிவா தெரிஞ்சிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க because இதல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு சார்ஜும் வந்து இருக்கு சோ அத வந்து நீங்க மறந்துடாதீங்க friends so notification வந்து டீடைலா பாத்துருங்க So friends, in the notification, we will talk about the same thing. How many hours வந்து exam நடக்கும் அப்படினு சொல்லி இங்க டீடைலா கொடுத்திருக்காங்க இந்த பேஜ்ல சோ டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 hours or 2 hours வந்து இருக்கும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க and maximum mark வந்து பாத்தீங்கன்னா 87.8% வந்து இருக்கும் நீங்க ஒரு 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுனீங்கனா கூட அத வந்து 87.8% க்கு கன்வர்ட் பண்ணுவாங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க and அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து உங்களுக்கு 12.2% வந்து மார்க் இருக்கு and interviews வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு இருக்கு அப்படினா ஐப்புக்கு வந்து இன்டர்வியூ இருக்கு பிளஸ் அது கூட உங்களுக்கு டைப்பிங் டெஸ்டும் வந்து இருக்கு சோ நாலு போஸ்டுக்குமே வந்து இன்டர்வியூஸ் இருக்கு டைப் ரைட்டிங்க்கு மட்டும் உங்களுக்கு டைப்புக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் and என்விரான்மென்டல் சயின்டிஸ்டுக்கும் வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குமே क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா 180 क्वेश्चंस வந்து இருக்கும் சோ இந்த 180 क्वेश्चंस நீங்க எடுக்கிற மார்க்க வந்து 180 க்கு நீங்க எடுக்கிற மார்க்க 87.8% க்கு வந்து மாத்திடுவாங்க and அடுத்ததா ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 hours வந்து எக்ஸாம் இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து 120 क्वेश्चंस வந்து இருக்கும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க சோ அவங்களுக்கான சிலபஸும் வந்து இங்க கிளியரா வந்து கொடுக்கறாங்க சோ வீடியோலயே நீங்க அத வந்து தெளிவா பார்த்தறலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் ஜெனரல் knowledge தான் வந்து இருக்கு and நெக்ஸ்ட் வந்து ஆர்டி ரீசனிங் எல்லாமே இருக்கு So, இது எல்லாமே வந்து நீங்க படிச்சுக்கோங்க so friends டைப்பிஸ்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்டும் வந்து இருக்கு so 1:5 அந்த ரேஞ்ச்ல தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷனுக்கு so friends அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம நோட்டிபிகேஷன்லயே வந்து பார்த்துட்டோம் so friends இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ 500 250 ஸோ இந்த டீட்டெயிலும் வந்து நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்த்துட்டோம் ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்க்காதவங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வீடியோவை பார்த்துட்டு இங்கே வாங்க ஸோ வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும் நான் அதனால தான் வந்து டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் நான் சொல்லலை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வந்து ஷோ ஆகும் அண்ட் நீங்கள் ஃபர்தராக டைப் பண்ண வேண்டிய விஷயத்தை மட்டும் அதுல சொல்றேன் சோ இங்க பாத்தீங்கன்னா போட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து கேக்குறாங்க சோ இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா அவங்களே வந்து சில ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து ஷோ பண்றாங்க அதாவது ஆதார் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் பான் பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி சோ இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு கார்டு ப்ரூஃபை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த இப்போ ஆதார் கார்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா மாண்டட்டரி கிடையாது பிகாஸ் இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் இல்லை எங்கெல்லாம் வந்து ஸ்டார் சிம்பிள் இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மதர் டங்க் வந்து நீங்கள் கொடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு என்ன மொழி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கல உங்களுடைய மதர் டங்கை வந்து கேட்குறாங்க அண்ட் அடுத்ததாக வந்து உங்களுடைய நீங்கள் வந்து தமிழில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஸோ டிகிரியை நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும் அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் டிகிரியை நீங்கள் தமிழில் படிக்கல அப்படின்னா நீங்கள் நோ தான் கொடுக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கும் வந்து ஆன்சர் பண்ணிவிடுங்க அண்ட் அடுத்ததான் உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க லைன் பை லைன் ஸோ இதுலேயும் வந்து மிஸ்டேக் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த அட்ரஸையே வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து சேமா அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க இல்லைன்னா நீங்கள் அந்த அட்ரஸை வந்து டைப் பண்ணிவிடுங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் நீங்கள் எங்கே எழுதணும் அப்படின்றதுக்கான சென்டரை வந்து நீங்களே வந்து செலக்ட் பண்ணலாம் ஸோ 3 சிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இருக்கிற சிட்டி ப்ளஸ் உங்களுக்கு நியர்பை சிட்டியை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க
நீங்க எந்த சிட்டிக்கு வந்து ஈஸியா டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு ஸோ நீங்க அந்த சிட்டியை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. ஸோ நான் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்டு, நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மார்க்கு, ஸோ பர்சன்டேஜ், சாரி பர்சன்டேஜ் இல்லை, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் போட்டுற வேணாம். நீங்கள் வந்து 10th 500க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இல்லை உங்களுடைய மேக்ஸிமம் மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ் ஆஃப் இயர் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்றது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் ரைட் சைட் கார்னரில் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு உங்களுடைய நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிங்க அப்படின்னு கொடுத்துருங்க. சேம் அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் +2க்கு வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க. எந்த டீட்டெயில்ஸையும் வந்து மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துட வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன், கிராஜுவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிகிரி, என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிஏ, ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதர்ஸ் இருந்தால் அதர்ஸ் கூட கொடுத்துடலாம். அண்ட் பிஇயில் எந்த கேட்டகரி இல்லை, இசி, IEEE, ஸோ இது இந்த மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் படித்ததுக்கான, அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எஸ்ன்னு தான் கொடுக்கணும். அங்கே எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அது நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ஃபர்தர் அடுத்த பேஜுக்கே வந்து போக முடியும். ஸோ 6 மந்த்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக நெக்ஸ்ட் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து 20KB 60KB வந்து இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும். ஸோ சேம் சிக்னேச்சருமே வந்து ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து 10KB to 30KB வந்து இருக்கணும், அதுக்குள்ளார வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து ரெடியாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்கலாம். ஃபர்தராக சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 படித்த சர்டிஃபிகேட், 10th படித்ததுக்கான சர்டிஃபிகேட், யூஜி சர்டிஃபிகேட், பிஜி சர்டிஃபிகேட், நீங்கள் எதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து 200KB வந்து இருக்கணும். அண்ட் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். பிகாஸ் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்டார் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார் சிம்பிள் கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் கட்டாயம் வந்து அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து 200KB இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் வேறு ஏதாவது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்குலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிஜி சர்டிஃபிகேட்டும் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதையும் வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து மாண்டட்டரியாக கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுட்டு அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க. நீங்கள் ஒன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் இது எல்லா ப்ராசஸையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ நீங்கள் டெபிட் கார்டு மூலமாகவே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டோட கார்டு நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் என்டர் கார்டு நம்பரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுலேயே மந்த் இருக்கும், அடுத்த இயர் இருக்கும். ஸோ எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான மந்த், இயர், பேக் சைடில் இருக்க சிவிசி நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய நேமையும் கொடுத்துட்டு நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். உங்கள் மொபைலுக்கும் வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வந்துடும்.
So friends, this is the process you Tamil Nadu Pollution Control Board ku apply pannadukana complete process vandu na solliten. நிறைய क्वेश्चंस வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க சோ அதுக்கான ஆன்சரியும் வந்து நான் வீடியோல ஃபுல்லா கொடுத்திருந்தேன் உங்களுக்கு ஃபர்தரா இன்னும் வந்து क्वेश्चंस இருந்தது அப்படினா நீங்க தாராளமா கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன் எல்லா கமெண்ட்டுக்குமே சோ फ्रेंड्स இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स